வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய குடும்ப அட்டை தொலைந்து விட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ இனி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டி ஈஸியாகவே இ ரேஷன் கார்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். டவுன்லோடு பண்ணி உங்களுடைய தேவைகள் அனைத்துக்குமே இந்த இ ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது எப்படி இ ரேஷன் கார்டு நம்ம ஆன்லைன் மூலம் டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க, TNPDS அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, TNPDSன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த ரேஷன் கார்டு நீங்கள் டவுன்லோடு பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணிருக்கீங்க. மொபைல் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டேன், ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேப்சாயை நீங்கள் கரெக்டாக இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு செய் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக கேப்சா எல்லாம் டைப் பண்ணிவிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரேஷன் அட்டையுடன் லிங்க் பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பருக்கு ஒரு 7 இலக்க எண் வரும், ஒரு மெசேஜாக வரும். அந்த எண்ணை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு 300 செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த எஸ்எம்எஸ்ஸுடைய அந்த 7 இலக்க பின் நம்பரை கரெக்டாக இந்த பாக்ஸுக்குள்ளே டைப் பண்ணிடுங்க. எனக்கு இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இனி தான் வரும் எஸ்எம்எஸ் ஆட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கு. இந்த மேலே பார்த்தாலே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா கடவுச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம கரெக்டாக டைப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கடவுச்சொல்லை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் பாருங்கள், உங்களுடைய குடும்ப அட்டையில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேஜ் ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு சொல்லிட்டு. நம்முடைய ரேஷன் கடை இந்த கார்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குமோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், மின்னணு அட்டை எண் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை குறியீடு, குடும்ப உறுப்பினர்கள், சிலிண்டரின் எண்ணிக்கை, உங்களுடைய குடும்ப தலைவர் விவரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாலுகா, மாவட்டம், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இ ரேஷன் கார்டை நீங்கள் டவுன்லோடு பண்ணி உங்களுக்கு ரேஷன் பொருள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டுக்கு, உங்களுடைய ஐடி ப்ரூஃபுக்கு, எதுக்காவது உங்களுடைய ரேஷன் கார்டு கேட்டால் இதுவே அதனுடைய ப்ரூஃபாட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரேன். உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.